இந்த பேங்க் கிளாஸ் என்கிட்ட இருக்கு. பேங்க் கிளாஸில் மினிமம் பேலன்ஸ் இன்ட் மினிமம் பேலன்ஸ், ஒரு கஸ்டமர் எவ்வளோ மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத 500 செட் பண்ணுறேன். இப்படி செட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த பேங்க்கை கஸ்டமர் கிளாஸ்லேருந்து பேங்க் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். இப்போ பேங்க் டாட் அப்படின்னு கொடுத்தா இந்த மினிமம் பேலன்ஸ் வந்துருச்சு. இந்த மினிமம் பேலன்ஸை நான் இங்கே இருந்து கஸ்டமர் ஒருத்தர் இல்லை எனக்கு மினிமம் பேலன்ஸாக நான் 100 செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு செட் பண்ணிட முடியும். அப்போ மினிமம் பேலன்ஸ் செட் பண்ணா இப்போ இப்படி செட் பண்ணா அந்த கிளாஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், ரைட்? ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த கிளாஸ்ல. இந்த அந்த கிளாஸ் மெத்தட இங்க இருந்து கால் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த கிளாஸ்ல இருந்து அந்த கிளாஸ் மெத்தட ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த கிளாஸ் ஆக அந்த அந்த கிளாஸ் இங்க இருந்து கால் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிறேன், அதுக்கு அப்புறம் உங்களோட டவுட் கேளுங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல பேங்க் மினிமம் பேலன்ஸ் 100 அப்படினு நான் செட் பண்ணிட்டேன். இப்படி செட் பண்ணால் கஸ்டமருக்கு பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது. ஆனால் கஸ்டமர் இங்கே வந்து டிஃபால்ட் இங்கே ப்ரொடெக்டடாக பேங்க் கிளாஸுங்கிறதுல இங்கே ப்ரொடெக்டடாக இருக்கிறதுனால எப்படி கொடுத்துட்டோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ப்ரைவேட்னு செட் பண்ணிடுறேன். இதை ப்ரைவேட்னு செட் பண்ணிட்டால் பேங்க் கிளாஸுக்கு இப்படி ஒரு வேரியபிள் இருக்கிறதே தெரியாதா? ப்ரொடெக்டட்னு கொடுத்தா எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துடலாம், இல்லை சேம் பேக்கேஜிலேருந்து எடுத்துடலாம். பப்ளிக்னு கொடுத்தா எங்கே இருந்தாலும் எடுத்துடலாம். அப்போ நான் இதை ப்ரைவேட்னு செட் பண்ணிடுவோம் அப்படின்னு ப்ரைவேட்னு செட் பண்ணிட்டேன். ப்ரைவேட் இன்ட் மினிமம் பேலன்ஸ் ஈக்குவல்ஸ் டு 500 அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இங்கே வந்தால் இங்கே விசிபிள் நாட் விசிபிள் அப்படின்னு காட்டும். த ஃபீல்ட் பேங்க் டாட் மினிமம் பேலன்ஸ் இஸ் நாட் விசிபிள் அப்படின்னு காட்டும். ஆனால் இப்படி காட்டினாவும் இதுவும் கூட கஸ்டமருக்கு மினிமம் பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரியணும், ஆனால் அதை அவர் எடிட் பண்ணக்கூடாது. பப்ளிக்காக இருந்தால் யார் வேணாலும் எடிட் பண்ணிடுவாங்க. ப்ரொடெக்டடாக இருந்தால் ரிலேட்டட் கிளாஸஸ் சேம் பேக்கேஜில் இருக்கிற மற்ற கிளாஸஸ் எடிட் பண்ணிடலாம். ப்ரைவேட்டாக இருந்தால் தெரியாமலே போயிடும். அப்போ பப்ளிக், ப்ரொடெக்டட், ப்ரைவேட் இந்த மூணுத்துக்கும் நடுவில் எங்கே ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுது கரெக்டாக அவரால் ஆக்சஸ் பண்ண முடியணும், ரீட் பண்ணணும், ஆனால் எடிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல தான் அப்போ நான் இதை ப்ரைவேட்னு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு கெட்டர் செட்டர் மெத்தட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெட்டர் செட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே சோர்ஸில் போயிட்டு ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ்னு இருக்கா? இதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே எந்த வேரியபிளுக்கு உங்களுக்கு கெட்டர் செட்டர் மெத்தட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும். நான் உடனே இப்போ எனக்கு மினிமம் பேலன்ஸுக்கு வேணும் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன், மினிமம் பேலன்ஸ் வேணும்னு ஓகே கொடுத்துட்டேன்னா ரெண்டு மெத்தட் க்ரியேட் ஆயிருக்கும். ஒன்று பப்ளிக் இன்ட் கெட் மினிமம் பேலன்ஸ், இன்னொன்று செட் மினிமம் பேலன்ஸ். நல்லா பாருங்க, இந்த ரெண்டு மெத்தடுமே பப்ளிக். இப்போ நான் இதை ப்ரைவேட்னு இந்த மெத்தடை இந்த வேரியபிளை ப்ரைவேட்னு கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு இப்போ ப்ரைவேட்னு கொடுத்தா என்னால் மினிமம் பேலன்ஸுங்கிற மெத்தடை வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு இந்த மினிமம் பேலன்ஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கேருந்து என்னோடய கஸ்டமர் கிளாஸில் இருந்து பேங்க் டாட் கெட் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிற மெத்தடை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கெட் மினிமம் பேலன்ஸ் இங்கே வச்சு F3 கிளிக் பண்ணுறேன், இங்கே வருது இது மினிமம் பேலன்ஸ் வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுது. இந்த மினிமம் பேலன்ஸ் வேல்யூ புரியுதா? இதே மாதிரி செட்டும் பண்ணலாம். இப்போ பேங்க் டாட் செட் மினிமம் பேலன்ஸ்னு கொடுத்தா ப்ராக்கெட்டில் மினிமம் பேலன்ஸுன்னு ஒரு இன்டிஜர் வேல்யூவை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இப்போ நான் கஸ்டமராக இருக்கேன், பேங்க்குக்கு 100 அப்படின்னு செட் பண்ணிடுறேன். இப்படி கொடுத்த உடனே இங்கே செட் மினிமம் பேலன்ஸில் வச்சு F3 ப்ரெஸ் பண்ணுறேன். செட் மினிமம் பேலன்ஸ் இந்த இடத்துல கஸ்டமர் கொடுத்த 100ங்கிறது வந்துடும். அந்த 100 இங்கே பாஸ் ஆகி அது திஸ் டாட் மினிமம் இந்த மினிமம் பேலன்ஸுங்கிறது இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிற மினிமம் பேலன்ஸ். இங்கே லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கிற திஸ் அப்படிங்கிறது இந்த கரண்ட் கிளாஸில் திஸ்ங்கிறது கரண்ட் கிளாஸை நோட் பண்ணுற ஒரு கீவேர்டு. சரியா? கரண்ட் கிளாஸில் இருக்கிற மினிமம் பேலன்ஸுங்கிற வேரியபிளை நோட் பண்ணுற ஒரு கீவேர்டு, வேரியபிளோட நேம். இந்த இங்கே 100 பாஸ் ஆகிருக்குமா? புரியுதா? இந்த 100ங்கிறது
இங்கே கஸ்டமர் கிளாஸில் நான் 100 கொடுக்குறேன். இப்போ 100 கொடுத்தா இது இந்த இடத்துல இன்ட் 100 வந்துருக்கும். இந்த 100 இங்கே பாஸ் ஆகி அது இதுக்கு அசைன் ஆகிடும். அப்போ நான் இங்கே வேணும்னா வேண்டாம்னா இந்த மெத்தடே எடுத்து விட்டுடலாம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்லாஷ் கொடுத்து கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். இல்லை இருக்கட்டும், கஸ்டமர் செட் பண்ணணும்னா செட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் கண்டிஷன் உண்டு, இஃப் கஸ்டமர் கொடுக்குற மினிமம் பேலன்ஸ் கிரேட்டர் தேன் 500 இருந்தால் மட்டும் கஸ்டமரை எடிட் பண்ண விடுங்க. இங்கே ஒரு சிஸ்டம் கொடுத்து இதை செக் பண்ணி பார்க்கலாம். மினிமம் பேலன்ஸ் இஸ் நவ் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் இப்படி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கஸ்டமர் கிளாஸை ரன் பண்ணுவோம். கஸ்டமர் கிளாஸை ரன் பண்ண உடனே மினிமம் பேலன்ஸுங்கிறது நம்ம கால் பண்ணலையா இந்த கிளாஸில். இந்த இடத்துல மினிமம் பேலன்ஸ் 500 இருந்தால் இந்த இடத்துல இப்போ நான் மினிமம் பேலன்ஸ் வந்து ஒரு 501 அப்படின்னு கொடுக்குறேன். பேங்க் 500 செட் பண்ணியிருக்கு, நான் 1 ரூபா கூட வச்சு செட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். மினிமம் பேலன்ஸ் இஸ் நவ் 501 அப்படின்னு வந்திருக்கா. இது எப்படி வந்ததுங்கிறது தெரியுதா? பேங்க் மினிமமாக 500 செட் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே வேணும்னா ஆக்சஸ் கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு கீழே அவனை எடிட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு பேங்க் சொன்னால் எப்படி பண்ணிக்கணும். இல்லை நான் கஸ்டமரை எடிட் பண்ணவே விட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெத்தடே எடுத்து விட்டுறலாம். கெட்டர் மட்டும் ப்ரைவேட் வேரியபிளோட வேல்யூ மட்டும் வாங்கணும்னு நினச்சா கெட் மெத்தட் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இஃப் கண்டிஷனை தூக்கிட்டா இப்போ நம்ம லோயர் வேல்யூ வச்சாலும் அக்செப்ட் அசைன் ஆகிடும். இப்போ இந்த இடத்த நான் இது கெட் மட்டும் ஒரு ப்ரைவேட் வேரியபிளை வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கெட்டர் செட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டுனா அந்தந்த அர்த்தம் ஸ்ட்ரெயிட்டாக அதோட கெட் வாங்குறது, நீங்கள் என்ன வாங்கணுமோ அதை கொடுக்கறது. செட்டுனா நம்ம போய் செட் பண்ணுறது. அதனால தான் கெட் மெத்தடுக்கு ரிட்டர்ன் டேட்டா டைப் இருக்கும், செட் மெத்தடுக்கு அது இருக்காது.